ஹெச்பிபியிலிருந்து ஹெச்பிபி எஸ்ஸுக்கு வரும். இதுதான் என்சியுடைய ரெண்டாவது மாடலான எஸ். இந்த ஹெச்பிபி எஸ் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷின் வந்து சர்வோ டிரைவ். ஸோ அது இண்டக்ஷன் மோட்டர், இது சர்வோ மோட்டர். எங்கெல்லாம் சர்வோ மோட்டர் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸுடைய மூமெண்ட்டும் சர்வோ, ஒய் ஆக்சிஸுடைய மூமெண்ட்டும் சர்வோ. இதனால் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இண்டக்ஷன் மோட்டருக்கு கொடுக்கும்போது மேலே ஏறின பிறகு பேக்கேஜ் போகும்னு சொன்னேன். இதில் இண்டக்ஷன் மோட்டர் இல்லாமல் சர்வோ மோட்டரானதால் ஃபஸ்ட்டு 10mm, அப்புறம் 15mm, அப்புறம் 20mm, பக்கத்து பக்கத்து பெண்டு வரக்கூடிய ஆளுங்களுக்கு, எஸ்பெஷலி கிச்சன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், நம்மளுடைய லிஃப்ட் மேனுஃபேக்சரர், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் பெண்டு வரும். அந்த பெண்டு வரும்போது பேக்கேஜ் ஃபிங்கர்ஸ் ஸ்பீடாக இருக்கணுன்ற காரணத்துக்காக இது ரெண்டு ஆக்சிஸும் சர்வோவை கொடுத்துருக்கோம். இந்த சர்வோவில் அதில் எல்எம் கேட்வேஸ் ஃப்ரண்ட்டில் இருக்காது, இதில் ஃப்ரண்ட்டில் எல்எம் கேட்வேஸ் இருக்கும். ஹெச்பிபி எஸ்ஸில் ஃப்ரண்ட்லேயும் எல்எம் கேட்வேஸ் இருக்கும், பேக்லேயும் எல்எம் கேட்வேஸ் இருக்கும். இந்த எல்எம் கேட்வேஸ் இங்கே இருக்கிறதால இந்த ஃப்ரண்ட் மூமெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றபடி அதில் இருக்கிற குயிக் சேஞ்ச் கிளாம்ப் இதுலேயும் இருக்கும், எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் அதில் அது பிரகாரமே இதில் வந்திருக்கும். கண்ட்ரோலருக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறோம், ஒன்று TP10S அப்படின்னு ஒரு மாடலும், E300 ஒரு மாடலும் கொடுக்குறோம். TP10S என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, டிகிரி என்ன வேணும் அப்படின்றது இதில் கொடுக்க முடியும். அதே E300 டிகிரி டைரெக்டாக கொடுக்க முடியாது. நம்ம NC E21 என்ன பண்ணோமோ அதே மாதிரி சிஸ்டம் தான் இதுலேயும் பண்ணணும். இது பொதுவாகவே CNC தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பல ஆளுங்களுக்கும் ஆப்ரேட்டர் கிடைக்காத ஒரு பிரச்சனையாலையும், டிகிரி எப்படி போடணும்னு தெரியாததாலையும் இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் டிகிரியை டைரெக்டாகவே கொடுக்கலாம். இப்போது HPBS உடைய பேக் சைடு இருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைட் ராடு பார்த்துருப்பீங்க. இது சர்வோ டிரைவ்ன்றதால எல்எம் கைட்வைஸும் பால் ஸ்க்ரூவும் சர்வோ டிரைவும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான், அதில் கைட் ராடு, இதில் எல்எம் கைட்வைஸ். இதில் எக்ஸும் ஒய்யும் ரெண்டுமே சர்வோ டிரைவ் மோட்டர். அதுக்காக தான் இந்த கவரோட கொடுத்துருக்கோம். இப்போது இந்த சர்வோ டிரைவருடைய கண்ட்ரோல் பேனல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சர்வோ டிரைவ். அதில் VFD இருக்கும், இதில் VFD கிடையாது, எல்லாமே சர்வோ டிரைவில் தான் ஆப்ரேட் ஆகும். அதே ஸ்னைடர், ஆம்ரான், டெலிமெக்கானிக், அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஐட்டங்களுடைய இருக்கக்கூடிய பேனல். வணக்கம்.